ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் வரலாற்று சுவடுகள் சில. ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் செயலாளர் நாயகம் தோழர் நாபாவும் அவருடன் 12 தோழர்களும் படுகொலை செய்யப்பட்ட தினமான ஆனி 19 தியாகிகள் தினம். முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியும் தோழர் நாபாவும் நவம்பர் 19 பிறந்தவர்கள். இவர்கள் இருவருமே மானுட விரோதிகளால் படுகொலை செய்யப்பட்டவர்கள். லண்டனில் ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியுடன் அயராது உழைத்தவரும் சமூக சேவையாளருமான அமரர் எஸ்டி பாலராஜா அவர்கள் தோழர் நாபாவின் 30th தின அஞ்சலி கூட்டத்தில் தலைமையுரை நிகழ்த்துகிறார். அதே கூட்டத்தில் திருமதி சந்திரிகா குமாரதுங்கா அவர்கள் உரையாற்றுகிறார். இலங்கை ஜனாதிபதி ஜேஆர் ஜெயவர்த்தனாவின் வடமாகாண விஜயத்தை பகிஷ்கரிக்க கோரி EPRLF-ஆல் வெளியிடப்பட்ட துண்டு பிரசுரம். ஜெர்மனி நியூரம்பர்க் நகரில் நடைபெற்ற 18th தியாகிகள் தின நிகழ்வின் கவியரங்கு நிகழ்ச்சியில் தோழர் பரமன். பதினேழாவது தியாகிகள் தின நிகழ்வில் ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியுடன் நீண்ட நாள் பரிச்சயம் உள்ளவரும் தோழர் நாபாவுடன் நெருங்கி பழகியவருமான தோழர் குபாலி குரே உரையாற்றுகிறார். ஆயிரத்தி 1980களின் ஆரம்ப காலத்தில் யாழ் மாவட்டத்தில் வெகுஜன வேலைகளில் ஈடுபட்டிருந்த ஈழமானவர் பொதுமன்றத்தினால் சமூக அமைப்பின் மோசடிகளை கண்டித்து வெளியிடப்பட்ட துண்டு பிரசுரங்களில் ஒன்று. தமிழக மக்களிடையே இலங்கை தமிழர் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு மேற்கொண்ட பல்வேறு முயற்சிகளில் ஒரு அங்கமாக வெளியிடப்பட்ட ஈழச்செய்தியின் 1982 ஆண்டின் ஆகஸ்ட் மாத பிரதி. சர்வதேச போராட்டங்களின் தாற்பரியத்தை ஈழமானவர்கள் மத்தியில் வெளிக்கொணர வேண்டுமென்ற நோக்குடன் வெளியிடப்பட்ட ஈழமானவர் குரலின் 1981 வருட ஆனி மாத வெளியீடு. ஆயிரத்தி 1985 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்பட்ட EPRLF-இன் உத்தியோகபூர்வ ஆங்கில பிரசுரத்தின் பிரதி இது. படத்தில் 1985 திப்பு பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டோரை காணலாம். படத்தில் அமரர்கள் அமிர்தலிங்கம், கேதீஸ்வரன், சிவசிதம்பரம், ரத்னசபாபதி மற்றும் வடகிழக்கின் முன்னாள் முதலமைச்சர் வரதராஜ பெருமாள் அவர்கள். ஆயிரத்தி 1977 ஆண்டு அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்ட ஈழமானவர் பொதுமன்றத்தினால் முதலாவதாக நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தையொட்டி வெளியிடப்பட்ட துண்டு பிரசுரம். ஈழமானவர் பொதுமன்றத்தினால் வெளியிடப்பட்ட கலண்டர். ஆயிரத்தி 1977 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஈழமானவர் பொதுமன்றம் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்ட போது மேற்கொண்ட பிரகடனங்கள்.
அம்பாறை மாவட்டம் காரைதீவில் ஈழ மாணவர் பொதுமன்றத்தினால் மேதின ஊர்வலத்தையொட்டி வெளியிடப்பட்ட துண்டு பிரசுரம். கல்வி வெள்ளை அறிக்கைக்கு எதிராக 1982 கொழும்பில் ஈழ மாணவர் பொதுமன்றத்தினால் வெளியிடப்பட்ட துண்டு பிரசுரம். அதே வெள்ளை அறிக்கைக்கு எதிராக யாழ் மாவட்டத்தில் இடம்பெற்ற கண்டன கூட்டத்திற்கான பிரசுரம். இக்கூட்டத்தில் விரிவுரையாளர் திரு நித்யானந்தன், அமரர்களான யாழ் பாராளுமன்ற உறுப்பினர் யோகேஸ்வரன், பரியோவான் கல்லூரி அதிபர் ஆனந்தராஜா உட்பட பல முக்கியமானவர்கள் உரையாற்றினார்கள். பாராளுமன்றத்தின் ஆயுட்காலத்தை நீடிப்பது ஜனநாயக விரோதமானது என எதிர்ப்பை தெரிவித்து 25 தொழிற்சங்கங்களுடன் இணைந்து நடத்திய மாபெரும் கூட்டத்தில் EPRLF கலந்து கொண்டது. 1982 பயங்கரவாத தடைச்சட்டத்தை எதிர்த்து வெளியிடப்பட்ட துண்டு பிரசுரம். இப்பயங்கரவாத தடைச்சட்டத்தை எதிர்த்து ஈழ மாணவர் பொதுமன்றம் நடத்திய புரட்சிகர எழுச்சி யாத்திரை. யாழ் மாவட்டம் மானிப்பாயில் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் அவர்களின் வரலாற்று கண்காட்சியும் ஈழ மாணவர் பொதுமன்றத்தினால் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1982 வெளியிடப்பட்ட செய்தி இதழ். பதினேழாவது தியாகிகள் தினத்தில் ஐரோப்பாவின் மூத்த தோழர் ஜெயசிங்கம் அவர்கள் விளக்கேற்றி வைக்கிறார். அருகில் தோழர் சிராப். தென்மேற்கு லண்டனில் நடைபெற்ற 5வது தியாகிகள் தின நிகழ்வில் பங்கேற்றிய பார்வையாளர்களுடன் தோழர் கேதீஸ். தியாகிகள் ஆகிவிட்ட சில தோழர்கள். EPRLF-இன் உத்தியோகபூர்வ பத்திரிகை 1982 வெளியிடப்பட்ட பிரதி. அமரர் தோழர் கேதீஸ். வீர மரணமடைந்த போராளிகள் சிலரின் ஓராண்டு நினைவே அஞ்சலியையொட்டி வெளியிடப்பட்ட துண்டு பிரசுரம். EPRLF-இன் வீறுமிக்க இளம் தலைவர்கள் தோழர் முகுந்தன், தோழர் ரோபர்ட் இருவரும். தோழர் நாபா, தோழர் யோகசங்கரி அவர்களின் படுகொலையை கண்டித்து ஈழ விடுதலை அமைப்புகளிடையே ஒற்றுமையை வலியுறுத்தி ஏற்படுத்தப்பட்ட ஈழ தேசிய ஜனநாயக முன்னணியின் டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்திற்கு சென்றிருந்த சமயம்
1977 அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து ஈழமாணவர் பொதுமன்றத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட ஆங்கில செய்தி ஏட்டின் 1970 மாசி மாத பிரதி. பதினைந்தாவது வருட தியாகிகள் தின நிகழ்வு மேற்கு லண்டனில் இடம்பெற்றது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1991 முதன் முதலில் இள மக்கள் செய்தி தொடர்பு நிலையத்தினால் வெளியிடப்பட்ட தமிழ் கார்டியன். ஈழப் போராட்ட வரலாற்றில் வீர மரணமடைந்த முதல் பெண் போராளி தோழர் ஷோபா. அலன் தம்பதிகள் விடுவிக்கப்பட்ட சமயம் வெளிவந்த கருத்து படம். தோழர் நாபா மற்றும் தோழர் லிங்கன். டெல்லி பேச்சுவார்த்தையின் போது வெளிவந்த பத்திரிகை அறிக்கை. தோழர் நாபாவும் மனைவி ஆனந்தியும். ஜெர்மனி நியூரம்பர்க் நகரில் நடைபெற்ற தியாகிகள் தின கலை நிகழ்ச்சி. 1979 ஆரம்பிக்கப்பட்ட ஆங்கில பத்திரிகையின் பிரசுரங்கள். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1984 ஸ்ரீலங்கா தூதரகத்தின் முன்பு இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கு கொண்டவர்கள் சிலர். பதினாறாவது தியாகிகள் தின நிகழ்வு மேற்கு லண்டனில் இடம்பெற்றது. தமிழகத்தில் கும்பகோணத்தில் தோழர் ராஜனின் இறுதி ஊர்வலம். தோழர் நாபாவின் அஞ்சலி கூட்டத்தில் தோழர் ரட்னா. தோழர் ரொபர்ட்டின் 6வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி யாழ்ப்பாணத்தில் வெளியிடப்பட்ட சுவரொட்டி. அமரர் தோழர் சின்னவனின் நினைவாக தமிழகத்தில் வெளியிடப்பட்ட சமர்ப்பணம். முன்னாள் முதலமைச்சர் வரதராஜ பெருமாள் அவர்கள் வடகிழக்கு மாகாண கொடியேற்றும் வைபவம்.